என்னுடைய பேர் தமிழ் செல்வன். ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக கடந்த 14 வருடமாக இருக்கிறோம். இப்போ மேடம் சொல்லியிருப்பாங்க, பெண்கள் வந்து ஒரு மாதவிடாய் நேரங்களில் ஒரு 25 வகையான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுவரைக்கும் நம்ம இந்த மாதவிடாய் நேரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன காரணம் வருது, எதுக்காக நமக்கு வந்து இப்படி ஒரு கிடைக்குது அப்படின்லாம் நம்ம யாருமே யோசிக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு கூச்சம், தயக்கம், வெக்கம், தாழ்வு மனப்பான்மை தான் உங்களுக்கு இந்த தடையை தாண்டி வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ என்னுடைய மகள் இருக்கிறா, என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆணுகிட்ட ஷேர் பண்ண முடியுமா? இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் ஒரு பெண்ணுக்கு பெண்ணே வந்து இன்றைக்கி எனக்கு மாதவிடாய் நேரங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நான் வந்து எப்படி சொல்யூஷன் தேடிக்கிறது அப்படின்லாம் யாரும் கேட்டுக்கிறது இல்லை. காரணம் என்னங்க, பெண்ணும் பெண்ணுமே பேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத காலகட்டத்தில் தான் நம்ம இன்னமே இருக்கிறோம். ஸோ நாம் இதை உடச்சி எறிகிறதா நம்மளுடைய வேலை. அப்போ அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இது ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்காதீங்க. எதிர்காலத்தினுடைய சந்ததிகளை நம்ம வந்து நல்லமுடன் வாழ வைக்க வேண்டும், ஆரோக்கியத்துடன் வரவேற்கணும்னா நம்மளுடைய கர்ப்பப்பையானது மிக புனிதமான போற்றப்படக்கூடிய இடத்துலையே இருக்க வேண்டும். அப்போ அந்த வரிசையில் நம்ம பார்க்குறப்பங்க, அப்போ மாதவிடாய் அப்படின்னா கடவுள் எப்படி கொடுத்துருப்பார்? தண்டனையாகவும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருப்பாங்க? நிச்சயம் கிடையாது தானே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ இவ்வளோ பிரச்சனையும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அம்மா பேசியிருப்பாங்க, நம்மளுடைய கௌமதி அம்மா வந்து கம்பெனியுடைய ஃபவுண்டர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் வந்துங்க, சந்தையில் விற்கக்கூடிய ஒரு பொருளால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால் நம்ப முடியுமா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து அந்த மாதிரி விழிப்புணர்வு எங்கேயும் கிடைக்கல. ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதோ பல வீடியோலாம் பார்க்குறீங்க, நிறையா வீடியோ பார்க்குறீங்க, பொழுதுபோக்குறதுக்காக பார்க்குறோம், அந்த மாதிரி தயவு செய்து இதை பார்த்துற வேண்டாம். அன்பு கூர்ந்து சொல்கிறேன் சகோதரிகளே, நீங்கள் இந்த நேரத்தை செலவு பண்ணுறது உங்களுக்கு மிக மிக ஒரு வருங்காலத்தினுடைய எதிர்காலத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்கள் கையில் ஒப்படைக்க போகிறோம். ஸோ இது வந்து விழிப்புணர்வாக நான் கொடுக்க போகிறோம். அதனால் இங்கே கவனமாக நீங்கள் கேளுங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு எங்களுக்காக இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளை ஆரோக்கியத்துடன் பெற்றெடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து துணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் வந்து நமக்கு வருது. அதில் வந்துங்க, ஒரு பொருளை என்ன கொண்டு தயாரிக்கிறார்கள், இதை எவ்வளோ காலங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. ரெண்டாவது, இதை வந்து ஓப்பனாக வாங்குறதும் கிடையாது. இப்போ என்னுடைய சகோதரி போய் கடையில் போய் கேட்குறாங்க, எனக்கு சானிட்டரி நாப்கின் வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுறாரு, கடைக்காரரு, இதோ வந்து இது வந்து ஒரு போதைப் பொருள் போலவோ இல்லை சட்டவிரோதத்துக்கு புறம்பாக நம்ம விற்கிற மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கவர்லேயோ இல்லை பிளாக் கலர் கவர்லேயோ கொடுக்குறாரு. என்ன காரணம்? இது பெண் வந்து கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் வெக்கப்படணும் அப்படிங்கிறது தான், என்னுடைய குழந்தைகள் ஏன் வெக்கப்படணும்? இது இந்த கம்பெனியில் வந்துங்க, அதாவது இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய சானிட்டரி நாப்கில் வரக்கூடிய பிரச்சனைக்கு அந்த சானிட்டரி நாப்கின்காரரை தான் வருத்தப்படணும், வேதனைப்படணும். ஏன் குழந்தைகள்லாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, தீர்வு சொல்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம், விழிப்புணர்வாக கொடுக்குறோம். நம்மளுடைய நிறுவனத்தின் பேர் வந்துங்க ஃபெமி ஹெல்த் கேர் நிறுவனம். இதில் வந்துங்க ஃபெமி ஆனையான் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் நம்ம இருந்து இறக்குமதி பண்ணுறோம். இது யூரோப்பியன் டெக்னாலஜியில் இருக்குது. இதில் ISO 9001 2008 அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வச்சுருப்போம். அதே போல் FDA CE சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறோம். இதில் மேடம் சொல்லியிருப்பாங்க, 5 விதமான டெக்னாலஜி, ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், இந்த 5 விதமான டெக்னாலஜியும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 8 லேயர்ஸ் இருக்கும். இந்த 8 லேயர்மே பிரீத்தபிள் இருக்கும், அதாவது காற்றோற்ற வசதி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. என்னென்ன பொருள்களை கொண்டு தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அடுத்ததான் இன்னொரு மெயினாக நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் எத்தனை காலத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் நமக்கு. அது உணவுப் பொருளாக இருந்தால் தெரியும். ஆனால் ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது ஒரு 3 வருட காலம் மட்டும்தான் இந்த பேக்கிங் பண்ணதுலேருந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு 3 வருஷம் எக்ஸ்பிரி டேட்டும் இருக்குது. அதே போலங்க இதில் ஓப்பன் க்ளோஸ் மெத்தேடு நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் பேக் பண்ண முடியாது. இது வந்துங்க சில்வர் பாயிலிங் கோட்டிங்கு. இப்போ ஃபுட் கிரேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற பொருள் வந்துங்க ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொருள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் வந்து ஒரு 4-5 யூஸ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு மீது வந்து 4-5 பீஸ் இருக்குதுன்னா தாராளமாக இதை இப்படி பேக் பண்ணி வச்சுக்கலாம். காற்று உள்ளே போகாது, தூசு உள்ளே போகாது, எந்த குப்பையும் உள்ளே போகாது. ஸோ பாதுகாப்பாக ஒரு பேக்கிங்க்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்துங்க
ஒரு சானிட்டரி நாப்கின் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஆணாக இருக்கிறீங்க, நானும் ஆணாக இருக்கிறேன், ஒரு சானிட்டரி நாப்கின் எத்தனை மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம குழந்தைங்களா அப்படின்னு நமக்கு தெரியுங்களா? தெரியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ வந்து எஜுகேஷன் இங்கே இருக்குதா, விழிப்புணர்வு இருக்குதான்னா இல்லை. ஒரு மருத்துவ உலகம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு சானிட்டரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமானது ஒரு 26-27 நாட்கள் தேங்கி இருந்துட்டு அது உதிரமானது மாதவிடாய் நேரங்களில் வெளிவருது. வெளிவர்றதுக்கு முன்னாடி ரத்தமானது தூய்மையான ரத்தம் தான். அது நம்ம உடலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இதில் உட்காந்து இதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து உண்டு பண்ணும். அப்போ பாக்டீரியா என்ன பண்ணுங்க, இனப்பெருக்கம் உண்டாக்கி மீண்டும் அதனுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி என்ன பண்ணுங்க, அந்த ஆராய்ச்சி புறமா என்ன சொல்கிறாங்கன்னா 1 சொட்டு ரத்தத்தில் 107 பாக்டீரியாக்கள் 2 மணி நேரத்தில் உருவாயிருன்னு சொல்கிறாங்க. அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படியே மல்டிப்ளை ஆகி அப்போ நம்மளுடைய குழந்தைகளுடைய அடி வைத்துக்குள்ளேயே அது மீண்டும் அந்த பாக்டீரியா போகுது. அது உள்ளே போகிறதுனால தான் இச்சிங் வருது, இரிட்டேஷன் வருது, வாமிட் சென்ஸ் வருது, ஒரு மாதிரியை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுதான் காரணமே வழிய மாதவிடாய் என்பது மாதர்களுக்கு கிடைத்த மிக புண்ணியமான ஒரு விஷயம். இறைவன் நிச்சயமாக அது வரமாக தான் கொடுத்துருப்பார். இங்கே எங்கே சாபமாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே போலங்க இதில் இந்த பொருள் வந்துங்க இன்னும் இதுவரைக்கும் நம்ம யாருமே பிரித்து பார்த்துருக்க மாட்டோம், அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஆனால் நம்மளுடைய உலகத்தரம் வாய்ந்த ஒரு சானிட்டரி நாப்கின் சொல்கிறோம் அப்படின்னா ஃபெமி ஏனியான எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் வேணும். நம்மளுடைய பேடு 24 மணி நேரம் தொடர்ந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாக்டீரியா தொந்தரவு வராது. அதனால தான் அதில் எது எப்படி பாக்டீரியா தொந்தரவு வராது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா விளக்கம் சொல்லவும் நாம தொடர்ந்து நீங்கள் கவனிங்க. அதே போலங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தேகம் வரும், ஒரு சானிட்டரி நாப்கின்னா 24 மணி நேரம் யூஸ் பண்ண முடியுமா, அவ்வளோ ஸ்டோரேஜ் தாங்குமா அப்படின்னு நம்மளுடைய சகோதரிகளுக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் சரி நிச்சயம் கேள்வி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, ஃப்ளோ தாங்கிறதுக்கு கெப்பாசிட்டியை நம்ம இங்கே நிரூபிச்சாகணும். ஸோ நம்ம இங்கே கட்டிங் கிடையாது, எடிட்டிங் கிடையாது, பேஸ்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, லைவாக நம்ம காட்ட போகிறோம். இப்போ பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ml ஒரு 45 ml தான் வரும். இது நம்ம பிளட்டை ஊற்றி இங்கே நம்ம செக் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஈக்குவலாக வாட்டர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 ml தண்ணியை வந்து இதில் நிரப்பி இது கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்துங்க மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஓடலாம், ஆடலாம், மலை ஏறலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 ml தண்ணி வச்சுருக்கிறேன், க்ளோஸாக காட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 ml நம்ம ஊற்றுறோம். இதில் வந்து அப்சர்வேஷன் இருக்குதா, உறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ ஊற்ற அப்படியே கீழே போகும், கீழே போய் தட்டை விட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எகைன் வந்து இன்னொரு 50 ml நம்ம ஊற்றலாம். ஏன்னா இந்த சிரஞ்சு வந்து 50 ml சிரஞ்சு, அதனால் 2 முறை நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு 50 ml நம்ம ஊற்றுறோம். ஊற்றுறப்போ தட்டை விட்டு அப்படியே வெளியே வருதுங்களா, இதுதான் கெப்பாசிட்டி. இதில் தான் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், மலையேறலாம், திரும்பி திரும்பி படுக்க வேண்டாம் இப்படிலாம் சொல்லி விளம்பரம் வர்றாங்க. விளம்பரம் எவ்வளோ உண்மைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ 50 ml நம்மளுடைய உலகத்தரம் வாய்ந்த சானிட்டரி நாப்கினில் ஊற்றுறோம். பாருங்கள், ஊற்றின உடனே எங்கே அப்சர்வேஷன் ஆகுதுன்னு பாருங்கள், கீழே போகுதா இல்லை அந்த ஏரியா வந்து முன்னாடியே நிற்கிதான்னு பாருங்கள். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆகிட்டு வரும். இப்போ 50 ml ஊற்றிட்டோம். உண்மையாலுமே மலை ஏறலாம், ஓடலாம், ஆடலாம்ங்கிறதுக்கு நம்மளுடைய பேடு தான் வந்துங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த எகைன் இன்னொரு 50 ml நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ 100 ml ரெண்டுக்கு சரி சமமாக ஊற்றிட்டோங்களா, நம்ம 2க்கு 100 ml ஊற்றிட்டோம். இப்போது லைவாக இப்போ இதை நீங்கள் பார்க்குறதுனால நம்ம ஃபீல் பண்ண முடியாது உங்களுக்கு. அதனால் என்னுடைய கையை உங்களுடைய கையாக நினச்சிக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டுமே ப்ரெஷர் கொடுத்து பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு பேடுலையுமே இப்போ சந்தையில் கிடைக்கக்கூடிய லீடிங் பிராண்டாக இருக்கலாம், XROY பிராண்டாக இருக்கலாம், இதுலேயும் இங்கே பாருங்கள் இது ப்ரெஷர் கூட கொடுக்க வேண்டியதில்லை, சாதாரணமாக கை வச்சா இவ்வளவு ஈரம் வருது. ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் குவாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் அமர்த்துறோம் பார்க்குறோம். ஸோ ரெண்டையும் ப்ரெஷர் கொடுக்குறோம். இப்போ ரெண்டையும் காட்டுங்க, ரெண்டையும் அமுத்துறோம் பாருங்கள், பலம் கொண்டு அமுத்துறோம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின் எந்த அளவுக்கு உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது, நம்மளுடைய பேடல் அவருக்கு 1 சொட்டு கூட ஈரம் நம்ம கையில் வரல. இதுவே நமக்கு என்னங்க, நம்ம குழந்தைகளுக்குலாம் ஒன்று ஒரு ஹாப்பி கிடைச்சிருமா, ஓ சானிட்டரி நாப்கின்னா
இவ்வளோ தூரம் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டோரேஜ் பர்பஸ் ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்பெஷலாக அப்படின்னா இல்லை. நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 25 வகையான பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த சகோதரிகளுக்கு இதை பற்றி விழிப்புணர்வே இல்லை. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, இப்போ நீங்களும் ஆண் தான், பார்க்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் இதை கவனித்து பாருங்கள், பெண்களாக இருந்தாலும் நீங்களும் கவனித்து பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம ஒரு சானிடரி நாப்கினை பிரித்து பார்த்துருப்போமா அப்படின்னா நிச்சயம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு லைவாக நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு லேயருங்க, ஃபஸ்ட்டு லேயரை நம்ம பார்க்குறோம். இது அப்படியே க்ளோஸாக காட்டுங்க. இது எப்படி இருக்குதுங்க, பிளாஸ்டிக்ஸ் மாதிரி இருக்குதுங்களா? பிளாஸ்டிக்கே தான். ஏன் அப்படின்னா, இங்கே மேல் வந்துங்க ஈரம் வந்து பட்டுச்சுன்னா நமக்கு ஈர உணர்வு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிளாஸ்டிக் லேயரை வச்சுருக்குறாங்க. இப்போ பிளாஸ்டிக் லேயரை வச்சுருக்கனால இதுதான் முதல் லேயர். இப்போ நம்ம குழந்தைங்க இதை பேண்டேஜில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுங்க, இது நம்ம குழந்தைங்களுடைய தொடைப்பகுதியில் உறையிறனால இந்த பக்கம்லாம் செவந்து போயிடும், அப்புறம் சின்ன சின்ன கொப்பளம் வரும், அப்புறம் தடிமானமாக அப்படியே ஆயிரும், அப்புறம் கருப்பு கலர் ஆயிரும். ஸோ இதுதான் தொடைகள்லாம் வந்து எரிச்சல் வர்றதுக்கு காரணம், இச்சிங் வர்றதுக்கு காரணம் இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆண்களாக இருக்கிறனால, நாங்கள் நீங்களும் ஆண்கள் தான், நானும் ஆண் தான், இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை கேட்குறேன், இந்த மெட்டீரியலில் நமக்கு ஒரு இன்னர் வேர் தைச்சு கொடுத்தா நம்ம போட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாது, இது ஒரு கம்ஃபர்டான ஒரு மெட்டீரியல் கிடையாது. அப்போது பெண்கள் எப்படிங்க இருப்பாங்க, இயற்கையிலேயே அவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அது நம்ம குழந்தைங்களுடைய பிறப்புறுப்புங்கிறது ஒரு சென்சிட்டிவான ஏரியா. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு யூஸ் பண்ணால் என்ன ஆகுங்க, நிச்சயமாக ஒரு இரிட்டேட்டாக தான் இருக்கேன். ஸோ இதற்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம், கவனமாக கேட்டுக்குங்க. நீங்கள் அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கலர் பண்ணியிருக்கிறாங்க, பூ படம்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சானிடரி நாப்கின் எல்லாமே யூஸ் பண்ணி எடுத்து முகந்து பாருங்கள், ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம குழந்தைங்க யாருமே வந்துங்க இதில் பிரிண்ட் அடித்து ஒரு பூ படம் போட்டு கொடுங்கன்னு கேட்கல. ஆனால் இந்த பர்ஃப்யூம் ஏன் வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம குழந்தைங்க நினச்சிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியட் டைமில் இந்த பிளட்டில் இருந்து ஒரு துர்நாற்றம் வரும். ஸோ அதுதான், அதை போக்குறதுக்கு தான் இந்த பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறான்னு நினைக்கிறாங்க. இப்போ பர்ஃப்யூம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் டைரெக்டாக அடிக்கலாமா இல்லை நம்மளுடைய ஷர்ட் மேலே அடிக்கலாமா? ஷர்ட் மேலே தான் அடிக்கணும். ஏன், டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கின்ல பட்டுச்சுன்னா என்ன ஆகுங்க, இச்சிங் வரும், இரிட்டேஷன் வரும், செவந்து போயிடும். ஏன், இன்னும் சொல்ல போனால் தோல் புற்றுநோய் கூட வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால பர்ஃப்யூம் அப்படிங்கிறது நேரடியாக நம்ம மேலே படக்கூடாது, இதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுடைய குழந்தைகள் தொடர்ந்து 5 நாட்கள் 24 மணி நேரமாக இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பாதிப்பு வருமா வராதா? ஸோ இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கு இந்த பர்ஃப்யூமும் ஒரு காரணமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டோரேஜ் பர்பஸ் இப்போ நம்ம ஊற்றணும் பார்த்தீங்களா, அத்தனையும் சேமித்து வைக்கிறதுக்காக இதில் ஒரு ஜெல் வச்சுருக்கிறாங்க. இந்த ஜெல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் சிலிகான் ஜெல். இதனுடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கிறாங்க, பெட்ரோலியத்துலேருந்து எடுக்கிறாங்க. இந்த கெமிக்கல் வந்துங்க உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பண்ணும். அதே போல் பெண்களுக்கு வந்துங்க மலட்டுத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பும், மற்றும் பிசிஓடி, ஃபைபராய்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது நான் சொல்லலைங்க, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்டோக்ரைன் டிஸ்டர்ப் கெமிக்கல்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நாளமில்லா சுரப்பைகளுடைய சரியான விகிதாச்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்தை தடுக்கக்கூடியது யார் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய கெமிக்கல், அதே போல் டயாக்சிங்கிற கெமிக்கல், இதெல்லாம் வந்து பாதிப்பு உண்டாக்குதுன்னு ஆராய்ச்சிபூர்வமாக மருத்துவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது ரீசைக்கிள் காட்டனில் தான் இது ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன் ரீசைக்கிள் காட்டன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் காட்டனும் 10% இருக்கும், அட்டைப்பெட்டி இருக்கும், மரக்கோள் இருக்கும், இன்னும் நிறைய வேஸ்ட் பேப்பர்ஸு இதெல்லாம் போட்டு தான் இது தயாரிச்சிருப்பாங்க. இது ஏன் ரீசைக்கிள் காட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, விலை மலிவாக கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்துங்க மைண்ட் செட்டப்பில் எப்படி தெரியுமில்ல கொண்டாந்து கொடுக்குறாங்க, சானிடரி நாப்கின்ங்கிறது ஒரு துணியிலிருந்து சானிடரி நாப்கினுக்கு மாற்றுறாங்க. அப்போ மாத்திரப்ப என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சீப்பான ஒரு பொருளை கொடுத்தா தான் வாங்குவாங்க அப்படின்ட்டு விலை மலிவாக கொடுக்கறதுக்கு இந்த காட்டனை தயாரிக்கிறாங்க. இதை சுடுதண்ணில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொல கொல கொலன்னு மெர்ஜாயிரும். அப்போது இந்த காட்டனை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, வேஸ்ட்டு காட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ இந்த ரூம்ஸ்லாம் ரெனிவேட் பண்ணுறாங்க அந்த பெட்டு தலகாணி இதெல்லாம் எடுத்தாந்துங்க, ஒரு பெரிய தொட்டியில் போட்டு பிளீச்சிங்கு, குளோரினு, டயாக்சினு,
பெராக்சைடு இந்த மாதிரி கெமிக்கல் ஏஜென்ட் எல்லாம் போட்டு பிளீச் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் ஊறினதுக்கப்புறம் வெள்ளை ஆயிரும், இது பஞ்சு மாதிரி ஆயிரும். ஏன்னா நொதியல் முறையில் தான் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி காட்டன் தயாரிப்பாங்க. தயாரிக்கிறப்ப என்னாவுங்க சம் பர்சன்ட் இதுலேயே இந்த கெமிக்கல் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த கெமிக்கலுடைய வாசம் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல பர்ஃப்யூமு நமக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃப்யூம் நமக்கு கெடுதல், பிளாஸ்டிக் பேப்பர் கெடுதல், கெமிக்கல் கெடுதல், இத்தனையும் நடந்தனா என்னாவுங்க ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மரபணவை மாற்றிவிடுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளவோ நம்ம காலத்தில் பார்த்துருக்குறோம், அதாவது என்னுடைய காலத்துலன்னு சொல்கிறேன், மகப்பேறு மருத்துவமனை பார்ப்போம், ஆனால் இன்றைக்கிங்க ஐவிஎஃப்னு சொல்லக்கூடிய கருவூட்ட மையம் வந்துருச்சு. இப்போ இந்த கருவூட்ட மையம் அப்படிங்கிறது ஒரு அறிவினுடைய வளர்ச்சியா இல்லை மனிதனுடைய ஆரோக்கியத்தினுடைய குறைபாடா? அந்த வகையில் பார்க்குறப்போ குறைபாடு தான் நமக்கு நடந்திருக்குது. ஏன் அன்னைக்கெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நாலு குழந்தை, அஞ்சு குழந்தை, எட்டு குழந்தை? ஏன் என்னுடைய தாயெல்லாம் வந்து அஞ்சு குழந்தைக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாலாம் பிறந்ததை சொல்கிறாங்க. அடுத்து எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ஆளாக தான் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தை போய் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் ஐவிஎஃபில் போய் கருமுட்டை வாங்கி இதெல்லாம் என்னங்க அவலமான நிலை? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், நமக்கு தண்டனை அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் அது கிடையாது. ஒரு தரம் இல்லாத சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் லேயர். இந்த லாஸ்ட் லேயர் வந்துங்க ரொம்ப விசேஷமாக தயாரிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா லீக்கேஜே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தயாரிச்சிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்படி இழுத்து ஒட்டிக்கிட்டோம்னா காற்று ஓட்ட வசதியே இருக்காது. இதில் பாருங்கள் அப்படியே ரப்பர் மாதிரி அப்படியே பலூன் மாதிரி ஓப்பன் ஆகுதுங்களா? இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இப்படி பண்ணி பாருங்கள், இப்படி ஆகாது. சில வகையான கெமிக்கல் இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணுறப்ப என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெலாசிட்டி ஆகிற மாதிரி கெமிக்கல் ஊற்றி இந்த பாலித்தீன் கவரை தயாரிக்கிறனாலங்க இதில் வந்துங்க பித்தலேட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ஆகுது. இதுவும் பெண்கள் வந்து மலட்டுத்தன்மை ஆக்கக்கூடிய விஷயத்தை உண்டு பண்ணுது. ஸோ இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் நான் சொல்கிற ஆராய்ச்சி உங்களுக்கு பத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், டயாக்ஸிங்கிற கெமிக்கல் எங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, அதனால் என்ன மக்களுக்கு பாதிப்புன்னு பாருங்கள், பிளாஸ்டிக்னா அதனுடைய பாதிப்பு என்ன, அது நம்மளை வந்து தொந்தரவு எந்த அளவுக்கு செய்யும் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறோம் நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேடு விளைவிக்கும் அதையும் நீங்கள் போய் சர்ச் பண்ணு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வேணுன்னா கீழே ஒரு நம்பர் போயிட்டுருக்கோம், எங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு நிறுவனத்து கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் உங்களுக்கு உதவியான விஷயம் செய்வாங்க. இப்போ நம்ம பார்த்தது பாருங்கள், ரீசைக்கிள் காட்டன் பார்த்துட்டோம், ரீசைக்கிள் பேப்பர் பார்த்துட்டோம், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்துட்டோம், கெமிக்கல் பார்த்துட்டோம், பெட்ரோலியம் சிலிக்கான் ஜெல் பட்டோம், இத்தனையும் தூக்கி நம்ம மண்ணில் போட்டால் என்னங்க ஆகும், மண் கெட்டு போயிடுமா? அப்போ மண் கெட்டு போகுதுன்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய கர்ப்பப்பையும் கெட்டுத்தானே போகும். ஸோ இவ்வளவு பிரச்சனை இருக்குது. பெண்ணுக்கு உண்டான சாபம் கிடையாது, பெண் எப்பொழுதுமே வரமானவங்க, அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்றைக்கி தட்டி பறிக்கிறாங்க. ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறத நம்மளுடைய கருத்து. ஸோ இவ்வளவும் பிரச்சனையாக பார்த்துட்டோம், என்னடா இந்த அண்ணா வந்து இவ்வளவு பயமுறுத்துறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், தீர்வும் நம்ம கையிலே இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஓகேங்களா? அடுத்து என்ன தொடர்ந்து நம்மளுடைய ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுச்சு நம்மளது என்னென்ன லேயர் இருக்குதுன்னு பார்ப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விங்ஸ் வந்துங்க சைடில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போவாங்க, இல்லைன்னா டூ வீலரில் போவாங்க, இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணி போய் தானே ஆகணும், அப்போ உட்காருவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ இப்படி அமுத்துறப்ப சைடில் வருந்தானுங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வச்சிருக்கிற ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு பேண்டிஸ் போட்டிருந்தா என்ன மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளுக்கு ஃபீலிங் இருக்குது. இது காட்டன் தான், இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பஞ்சு பஞ்சாக இருக்கு பாருங்க, பாருங்கள் கிழிச்சோம்னா பஞ்சு மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லேயரு. இது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. இது நம்மளுடைய குழந்தைங்களுடைய தொலைப்பகுதியில் உறைஞ்சால் கூட ஒன்றும் ஆகாது, சாதாரண பேண்டிஸ் தான். இப்போது ஐந்து வகையான டெக்னாலஜி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா அது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பிளட் ஆனதுங்க இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியே வந்துச்சுன்னா அது பாக்டீரியா ஃபார்ம் ஆகுன்னு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எலிமினேட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
ஆனியன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல இருக்குது. ஸோ அந்த ஆனியன் கண்டென்ட்னா நம்ம இதில் வச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா என்டோக்ரைன் டிஸ்டர்ப் கெமிக்கல் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளை பாதிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த நாளமில்லா சுரப்பிகள் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலை வெளியேற்றுவதற்கும், அந்த நாளமில்லா சுரப்பிகள் இயற்கையாக நமக்கு சுரக்கிறதுக்கும், இதில் இன்ஃப்ராரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சூரியன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அகச்சிவப்பு கதிர். இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னாலஜி இருக்குது, அது ரொம்ப விசேஷமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெண்களுக்கு வந்துங்க மாதவிடாய் நேரங்களில் ஒரு மாதிரி டல் மூட் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் அம்மாவா இல்லை சகோதரியா இல்லை உங்கள் குழந்தையா யாரை வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த பீரியடு டைம் வந்துட்டாவே ஒரு மாதிரியாக ஈர்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, எந்த விஷயத்துலையும் ஒரு நாட்டம் இருக்காது. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு 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 திருமணத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்க, இல்லை ஒரு விசேஷமாக ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த சரியானபடி அந்த இடத்துல மூடு ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு மாதிரி டல்லாக தான் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே மேக்னெட்டிக் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வைக்கிறோம். ஸோ இந்த காந்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மூளையை உற்சாகப்படுத்தும், ஹாப்பியாக இருப்போம். ஸோ அந்த 34 குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நிச்சயம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி தேடுறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் வச்சுருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பிரிண்டிங்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிரிண்டிங் வந்துங்க நானோ டெக்னாலஜி மூலமாக இந்த பிரிண்டிங் போட்டுக்கிறாங்க. இதில் தான் ஆனியன், இன்ஃப்ராரெட்டு, மேக்னெட்டிக்லாம் வச்சுருக்கிறாங்க. மனிதனுடைய உடலுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் நானோ டெக்னாலஜி மூலமா நம்ம இதில் அந்த டெக்னாலஜி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். இது ஒருவேளை ஆனியன்னு சொல்கிறாங்களே, இன்ஃப்ராரெட் சொல்கிறாங்களே, மேக்னெட்டிக் சொல்கிறாங்களே, நம்மளை ஏதாவது பாதிச்சிருமா? இது வரைக்கும் பாதித்ததெல்லாம் தான் இங்கே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, குப்பை. இது நமக்கு நல்லது செய்ய வந்திருக்கறனால தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய கெமிக்கல் உலகத்தில் நம்ம இருந்தோம், இன்றைக்கி நல்ல விஷயத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ 4 டெக்னாலஜி நம்ம பார்த்தோம். அடுத்ததான் இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் வந்துங்க ஒரிஜினல் காட்டனு, சர்ஜிக்கல் காட்டனு, இன்னும் ஜெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. இதெல்லாம் தான் நம்ம வச்சுருப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி எறிகிறப்ப ஏதோ தூக்கி எறிவுங்க, கொஞ்சம் பிளட்டு ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணிவிட்டு பிளட்டு ஸ்டோரேஜெல்லாம் தூக்கி எறிவேன். அந்த பிளட்டு வந்துங்க எந்த வகையிலையும் பூஞ்சை உருவாகி மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு விலங்கு வந்து எடுத்துகிட்டு போகுது, இல்லை பூமியில் போடுறீங்க, இல்லை ஒரு நிலத்தடி நீர் பாதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல போடுறீங்க, இல்லை நம்மளை போகிற ஒரு மனிதர் வந்து துப்புரவு பணிகளை எடுத்துகிட்டு போகிறார், இவர்களுக்கெல்லாம் எந்த வகையில் நமக்கு எந்த விதமான தொற்றும் வராமல் இருப்பதற்கு இது மண்ணோட மண்ணாக விரைவில் இங்கே வந்து இது வந்து மக்கி போவதற்காக கைட்டின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 5 டெக்னாலஜியுமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவை. நம்ம மண்ணையும் காப்பாற்றுறோம், பெண்ணையும் காப்பாற்றுறோம். ஓகேங்களா, இது நல்ல ப்ராடக்ட்டுங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சின்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான அத்தனை கேள்விக்கும் பதில் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பர்பஸ்க்கு என்ன வச்சுருக்குறோங்க, இதில் வந்துங்க கற்றாழை ஜெல் வச்சுருக்குறோங்க. சோற்று கற்றாழை நம்ம கேள்விப்பட்டுற போலங்க, அந்த மாதிரி ஜெல் வச்சுருக்குறோம். இது வந்துங்க வச்சுருக்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு கூலிங்காக இருக்கும், ஒரு இயற்கையான விஷயம். நம்ம எப்படி இருக்குங்க, நம்மளை பாதுகாப்பு பண்ணுற மாதிரி விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த கற்றாழை ஜெல் வந்துங்க அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இப்போ நம்ம 100 ml ஊற்றணும் பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க 100 ml எங்கே போயிருக்கும், ஏதாவது மாயாஜலம் பண்ணியிருப்பாங்களா, எங்காச்சும் வச்சுருப்பாங்களான்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஜெல்லுக்குள்ளே தான் இருக்குது, இது இயற்கையான ஆர்கானிக் ஜெல். இப்போ உதாரணத்துக்குங்க, நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து உட்காடுறீங்க, ஏன்னா குழந்தைங்க சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்போ, அப்போது இது அமுத்துனா இதிலிருந்து தண்ணி வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் ப்ரெஷர் அமுத்துறேன், இதில் ஜெல் வெளியே வருதா இல்லை தண்ணி வெளியே வருதான்னு பாருங்கள். எங்கே கீழே கீழே தண்ணிக்கு சொட்டு போடுதான்னு பாருங்கள். இப்போ கை ஈரமாக இருக்கணுமில்ல, ஆகலை பாருங்கள். எவ்வளோ தூரம் நம்ம அமுத்துனாலும் பாருங்கள், இயற்கைக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள், நமக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுத்துருக்கு பாருங்கள். கற்றாழையிலையுமே இந்த சோளத்தட்டினுடைய உட்கருவுகளும் கொடுக்கக்கூடியது, கை ஈரமாகாது, இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு நமக்கு கொடுக்கும். இதே மார்க்கெட்டில் இருக்கிறத பாருங்கள், ஒரு நிமிஷம் அப்படியே காட்டுங்க. இப்போ புளிஞ்சா என்ன வருதுங்க, தண்ணி வருதுங்களா, இங்கே தண்ணி வருது, இதில் நம்மளதில் வரல. இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம், எனக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக வருங்க, நான் ட்ராவல் பண்ணிட்டு போனால் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது ரைட்டு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நான் என்ன எந்த மாதிரி நான் என்னை பாதுகாப்பு உணர்வோடு நான் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 50 ml
ஏன்னா லைவாக நம்ம வந்துங்க இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு 50 ml நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். ஆனால் சந்தையில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, 100 ml மேலே ஊற்ற முடியாது, அது வெளியே வந்துச்சு, 50 ml வெளியே வந்துருச்சு. இந்த 100 ml ஏற்கனவே நம்ம ஊற்றிருக்கிறோம், இப்போ ஒரு 50 ml ஊற்றிருக்கிறோம். சரி, இப்போவாவது நம்ம புழிஞ்சு பார்க்கலாம் தண்ணி வெளியே வருதான்னு பார்க்கலாம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுங்க, 150 ml இருக்குது. இப்போ இப்போவும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ ரெண்டு கையிலையும் நாம தரேன், ஜெல் வெளியே வருது. ஏன்னா நம்ம ப்ரெஷர் கொடுத்தா தான் ஜெல் வெளியே வரும். நல்லா கவனித்து பாருங்கள், இதில் ஏதாவது கட்டிங்கு எடிட்டிங்கு பேஸ்டிங்லாம் இருக்குது. இவ்வளோ தூரம் அமுத்தி அமுத்தி காட்டிட்டேன் உங்களுக்கு, கை ஈரமாக இருக்குதுங்களா? இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து லைவாக நம்ம ஒரு விஷயத்தை காட்டுறப்போ இது விளம்பரத்துலலாம் காட்ட முடியாதுங்க. ஒரு அரை மணி நேரங்கிறது எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு எங்களோட இணையிறப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து கவனிங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பேசலாம். ஏன்னா இந்த அரை மணி நேரம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வை நாங்கள் கொடுக்குங்கிறத நம்பிக்கையை நம்ம கொடுக்குறோம். இது நான் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்துங்க இதுலேயும் ஒரு காட்டன் வச்சுருக்குறோம். இந்த காட்டன் ஒரிஜினல் காட்டன், இது அப்படியே கச்சி போறையே இருக்கு. இது அந்த அது பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பிரிச்சிங்கன்னா பிரிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள், பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் அப்படி பிரியாதுங்க, ஒரு கர்ச்சி மாதிரியே அப்படியே இருக்கேன். நல்ல ஒரு முதல் தரமான ஒரு காட்டன் வச்சுக்கங்களேன், இதனால் நமக்கு எந்த வகையிலும் தொந்தரவு கிடையாது. இது லாஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா, இது உண்மையாலுமே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இந்த லேயர் நம்ம சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன அப்படியே ஹோல்ஸ் இருக்கும். இது எப்படின்னா நம்ம ஸ்கின் மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இதில் காற்றோட்ட வசதி இதிலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமாக ஏர்லைட் பேப்பரில் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேப்பர் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனு கேட்டிங்கன்னா, 8 layer நம்ம வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா 8 layerலையும் காற்றோட்ட வசதி இருக்கும். அதனால் நமக்கு ஒரு சஃபகேஷன் இருக்காது. நமக்கு காற்றோட்ட வசதி இருந்தாவே சில விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம 24 மணி நேரம் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் நமக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்லபடியாக பார்த்துங்க. இது பாருங்கள், ஏர்லைட் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இது பேப்பர் தான், அது அப்படியே கிழிச்சறிஞ்சிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இப்படி நம்ம கிழிக்க முடியுமா? கிழிக்க முடியாது, பேப்பர் மட்டும்தான் கிழிக்க முடியும். ஸோ இத்தனை பொருளையும் நீங்கள் தூக்கி மண்ணில் போட்டிங்கன்னா மண்ணும் பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுடைய பெண்ணும் பாதுகாப்பாக இருப்பாங்க. தொடர்ந்து கவனிங்க, இதில் ஒரு வியாபார வாய்ப்பும் இருக்குது. வீட்டில் இருந்துகிட்டே பெண் குழந்தைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பு பண்ணிக்கலாம், அதே வேளையில் ஒரு வியாபாரத்தையும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். அதாவது ஒரு வியாபாரமானா ஆள் பிடிக்கிற வேலையா இல்லை வீடு வீடாக போய் அலையணுமா அப்படிலாம் கிடையாது. விழிப்புணர்வு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறீங்க, அதில் ஒரு புண்ணியம் சேரும். இப்போ எல்லாமே பொருள் தான், ஒரு மதுவை விற்கிறதும் வியாபாரம் தான் சொல்லுவோம், பாலை விற்கிறதும் வியாபாரம் தான் சொல்லுவோம். ஆனால் ரெண்டு வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் எது புண்ணியத்தை சேர்த்தும்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம எல்லாம் நல்ல ஒரு விஷயத்திற்கு ஒரு தொண்டின் மூலமாக தொழில் செய்வோம். தொழில் வந்து நம்ம செய்கிறனால நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். நிச்சயம் எங்களோட கை கோர்த்துக்கொள்ளுங்கள்.